கிட்ட கொண்டு வாங்களே. எதுக்கு கொண்டு வாங்களே? சோப்பு போட்டு குளிக்கிறப்ப மோதிரம் கழிந்து விழுந்துடுச்சு, எடுக்க முடியல. அவ்வளவுதானே, ஒரே நிமிஷத்துல எடுத்துறேன். மறுபடியும் நீங்களே போட்டுவிடுங்க. நீ கேளு, ஒண்ணுன்னா பேயும் இறங்கும். இந்த ஆள் இறங்காமல நீங்களே கேளுங்க. சரி, நானே கேக்குறேன். துப்பாக்கி சார், என்ன வீட்டுல உப்பு மிளகா புளியில இருந்து காய்கறி வரைக்கும் தீர்ந்து போச்சு, நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கடைக்கு போய் வாங்கிக்கிட்டு வந்துருவோம். உங்களை நான் நம்ப தயாரா? ரெண்டு பேரும் ஒன்னா போக முடியாது. யாராவது ஒருத்தர் போய் சீக்கிரமா வாங்க, இன்னொருத்தர் என் கண்காணிப்புல தான் இருக்கணும். அப்ப நீ இங்கே இரு, நான் போயிட்டு வந்துறேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? முன்ன பின்ன தெரியாத இந்த மரடம் கிட்ட, இல்ல மரடம் கிட்ட என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறேங்கிறீங்களே? என்னங்க நீ இங்க இருக்கிறதுக்கு சரி சொல்றாரு? நீ பெட்ரூம் சொன்ன இல்ல சார், துப்பாக்கி சார் தாய்க்குள்ள போகுது, நான் இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வாடி. நான் போயிட்டு வர்றேன். நில்லு, நீ வெளியில போயிட்டு வர எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப மணி 4 ஆச்சுங்களா? ஒரு 5:30 5:30 வந்துருவேன். அதெல்லாம் முடியாது. சரியா 5 மணிக்கெல்லாம் நீ இங்க இருக்க? அரை மணி நேரத்திலயா? ஆமா. என்ன பத்தி வெளியில தகவல் சொன்னாலோ, ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலோ உன் வீட்டுக்காரர் நான் சுட்டுடுவேன். அப்படின்னா இவ 5 மணி வரைக்கும் என்ன உங்ககிட்ட அடமான வச்சுட்டு போறா, என் உயிர் உங்ககிட்டன்றீங்க? ஆமா, கரெக்டா 5 மணி வரைக்கும் பாப்பேன். நீங்க வரல 5:01 இவரை சுட்டுடுவேன். ஐயோ, கேட்டுட்டேடி, அங்கங்க பராக்கு பாக்காதே, அல்பதரமா நடக்காதே. என் உயிர் உங்ககிட்ட, தாலிய கெட்டியா புடிச்சுக்கோ. இது பழைய விரோதத்தெல்லாம் நினைக்காது. பச்சா கல்யாணத்துக்கு வந்தாரு, முயல் என்ன நினைக்காது, வைர கப்பல் வாங்கி குடுக்கல என்ன நினைக்காது. ஐயோ, இப்பவே நேரம் ஆகுதுங்க, நான் வர்றேங்க. சல்லனும் முகத்தை இப்படி திருப்பு. ஏங்க மா, மா கடைசியா ஒரு தடவை உன் முகத்தை பாத்துனோன்னு எனக்கு ஆசையா இருக்குமா? ஐயோ, அப்படி எல்லாம் அபசகனமா பேசாதீங்க. நான் கரெக்டா 5 மணிக்கு எல்லாம் வந்துருவேன். ஏண்டி அவ்வளவு நெருக்கு விட்டு என்ன விடுற? 4:55 எல்லாம் வந்து தயாரிக்கிற எடுத்து நீட்டிட்டு வரு. இந்த வண்டி நிறுத்து நிறுத்து. இந்த புடலங்காய் எவ்வளவுயா? கிலோ 3 ரூபாய்மா. ஒன்னு எடுத்தா 2 ரூபாய். இந்த கத்திரிக்காய், பீன்ஸ், பாவக்காய், பறவைக்காய் எல்லாம் சேர்த்து எவ்வளவுயா? எல்லாத்தையும் எப்படிமா சேர்த்து சொல்ல முடியும்? தனித்தனியா தாம சொல்ல முடியும். ஐயோ, நான் எதை சொல்வேன், எப்படி சொல்வேன்? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிப்போடியா? நான் பச்சை பச்சை குழந்த மாதிரி சார். என்னது பிரசவ வேதனையா போச்ச? ஐயோ, அம்மா வந்துருவா சார். மெட்ராஸ்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு போச்சுல, பஸ்ல எங்க பார்த்தாலும் ஒரே நெரிச்சல், எஸ்பெஷலி பொம்பளைங்கன்னா பயங்கர நெரிச்சல். ஷப்பா ஏன் சார், 5 நாளா 5.5 நாளா? 5 5ஆ? ஐயோ, இன்னைக்குன்னு இப்படி படப்படன்னு ஓடுதே, திக்கு திக்குன்னு வேற அடிச்சுக்கிதே, நான் என்னத்த பண்ண? சரி பண்றா, வரவே இல்லை பாத்தீங்களா? இன்னும் வேற ஒண்ணு இல்ல, 25 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, எந்த விதமான ஒரு விதமும் இல்ல. நூன் ஷோ பாக்கணும், காதல் பசிட்டா, தனியா போகாதம்மா, நானும் வரேன். இதுக்கு ஒரு கோபமா? ஏன் சார் இந்த பொண்டாட்டிகள் எல்லாம் புருஷன் மேல இப்படி கோபப்படுறாளுங்க? நீங்க எதையோ சொல்ல முடியாம ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கீங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நிதானமா. நான் வீட்டுக்கு போகணும், எங்க என் வீடு? ஐயோ, எந்த பக்கம் இருக்கு என் வீடு? என்ன இப்படி புலம்ப வச்சுதானே? ஒண்ணு இல்ல, கடிகாரம் ஓடுதான்னு பார்த்தேன் சார். நீங்க வேற ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். இந்த கடிகாரத்தை நம்பி என்ன சுட்டுடாதீங்க, பின்னால வருத்தப்படுவீங்க. என்ன இது சுவிட்சர்லாந்து மேடு இல்ல,
என் மச்சினன் கூடுவாஞ்சேரியில டிக் டிக் வாட்ச் கம்பெனின்னு ஒண்ணு வச்சிருக்கான். அவனா ஒரு நாலு சாமான பொறுக்கி இந்த கடிகாரத்தை செஞ்சு அவங்க அக்காவுக்கு பிரசன்ட் பண்ணான். பாடி வேற பாட்ஸ் வேற. ஐயோ ஐயோ ஐயோ. அத்தை அத்தை உண்மையா? நீயா ஏப்பா என்ன கூப்பிடுற? எனக்கு ஏற்கனவே நேரம் மச்சிடா வரமாட்டேன். வாங்க வந்து நீ வாய கலர போற, நான் எதையாவது வளருவேன். அது இல்ல, நேத்துல இருந்து அங்கிள் பெட்ரோல் பங்கே வரல. எத்தனை தடவை போன் பண்ணாலும் யாருமே எடுக்கல. எடுக்கல, எடுக்க முடியல. தாவி போய் எங்க எடுக்க விட்டான். இந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டான், அந்த பக்கம் திரும்பினா துப்பாக்கி நீட்டான். அவன் தாடியும் மீசையும் நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. துப்பாக்கி தாடி மீசை யார பத்தி சொல்றீங்க? சொன்னா தான் கொன்னிடுவானாமே. கெடு வச்சிருக்கான்ப்பா, கெடு வச்சிருக்கான். அஞ்சு மணிக்குள்ள நான் வீட்டுக்கு போகல. என் புருஷக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அஞ்சு மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட டைம் தர மாட்டான்ப்பா. கொலகார பைய என் புருஷன் நான் போய் காப்பாத்தனுப்பா. என்ன விடுப்பா, நான் சொன்னது யாருக்கிட்டையும் சொல்லிடாத. வரட்டுமா? வர்றேன். நிலுங்க, இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க மனைவி உங்களை மட்டும் இல்ல, என்னை ஏமாத்திட்டாங்க. இனிமே உங்களை சுடுறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல. இருங்க, அஞ்சு அடிச்ச உடனே என்ன நீங்க சுடணுங்கிறது நமக்குள்ள பேசிக்கிட்டு கேட்டுதானே? ஒன்னும் சட்டம் எழுதலையே நம்ப. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பாருங்கய்யா சார். நானும் அவளும் அவ்வளவு அந்யோன்யமா குடும்பம் நடத்திருக்கோம் சார். என்னை எப்படியும் காப்பாத்துறதுக்கு ஓடோடி வந்துருவா. வழியில ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் சார். சார் ஒரே ஒரு 60 என்ற வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடுங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. மாணிக்கமே, எங்க வீட்டு மகாலட்சுமி, அமர தீபம், ஆலய தீபம், என் எல்லாரும் ஜோதியே. தெரிஞ்சிருந்தா அந்த பயல பின்னி இருப்பேன். பின்னி இந்த ஜடையை பின்னுங்க.